வளங்கள் வழி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். வளங்கள் வழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன வளங்கள் வழி அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வளங்கள் வழி அப்படின்னு நம்ம சொல்றோம். வளங்கள் வழி, வளங்கள் அப்படின்னா செலுத்தணும், நம்ம போய் சென்றடையணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப யாருகிட்ட இருந்து போய் சென்றடையணும்? ப்ரொடியூசர்கிட்ட இருந்து, ப்ரொடியூசரிடமிருந்து நம்மளோட பொருள், அதாவது இந்த இடத்துல பொருள் எங்க போய் சேரணுங்க, கன்சியூமரை போய் சேரணும். அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய வழிகளைத்தான், அதுக்கான வழி யார் த்ரூ போகுது, யாருடைய வழியாக போகுது அப்படின்றதான் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஒரு பார்ட்டு. நம்ம ப்ரொடியூசர் வந்து அதே சேம் வில்லேஜாக இருக்காரு, ப்ரொடியூசரும் கன்சியூமரும் சேம் வில்லேஜாக இருக்காரு அப்படின்னா, ஒரே பகுதியை ரீஜனை சார்ந்தவராக இருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து வளங்கள் வழி வந்து ஈஸி. அப்போ நேரடியாக போய் வாங்கிட்டு வந்துடுவார். இப்போ வந்து ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனி பிஎன்ஜி, ப்ரொடக்டர் அண்ட் கேம்பிள் எடுத்துக்கலாம், அல்லது நீங்க வேறு விதமா சொல்லணும் அப்படின்னா கோல்கெட், பாமாலிவ், இவங்களெல்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்ட்டா ப்ரொடியூசர் எங்கேயோ இருப்பாரு, ஒரு நார்த் இந்தியாவில் இருப்பாரு, இங்க நாம வந்து அதை பிரஷ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அந்த டூத் பேஸ்டை நம்ம வி ஆர் யூசிங் ஹியர். அப்போ நமக்கு ஒரு டூத் பேஸ்ட் வேணும்னா நார்த் இந்தியா போய் நம்ம வாங்கிட்டு வர முடியாது. அப்போ அந்த பொருள் அவைலபிளா இங்க நமக்கு கிடைக்கும், இன்பிட்வீன் சப்ளைடு பை த, அதுல நடுவில் என்ன இருக்காங்க, ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க, ஸ்டாக்கை நிறைய வாங்கி கொண்டு வந்து வைக்கிறவங்க, தட் இஸ் கால்டு ஹோல்சேல் ஏஜென்ட், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவங்கள டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா ரீட்டைலருக்கு சேல் பண்றாரு. ரீட்டைலர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய கடைகளுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அதை என்ன பண்றாரு அப்படின்ட்டா கன்சியூமருக்கு விற்கிறார். அப்போ தட் இஸ் கால்டு சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவும் வந்து ஒரு மிடில் மேன் கான்செப்ட் தான், இது வந்து மிடில் மேன் கான்செப்ட். இது இந்த வேர்டு வந்தாவே நீங்க எழுதிடணுங்க. நான் முன்னமே நேத்திய கிளாஸ்லயுமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாவே இடைத்தரகர்கள் கான்செப்ட், இடைத்தரகர்கள், இடைநிலையர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இடைநிலையர்கள் தான் நம்ம சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம், லைக் ஹோல்சேலர், ரீட்டைலர் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே ஆக்ட் இன்டர்மீடியரிஸ் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்டு கஸ்டமர். இந்த ப்ரொடியூசருக்கும் கஸ்டமருக்கும் நடுவில் செயல்படுறவர் அப்படின்னு அர்த்தம். ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ரெண்டு பேருக்கு நடுவில் செயல்படுறவர் தான் இந்த இடத்துல இந்த மாதிரி வேர்டையே அப்படியே கேட்டு வச்சுருவாங்க. ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மிடில் மேன், சாரி சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லலாம், இடைத்தரகர்கள். அடுத்தது மீடியம் த்ரூ விச் த குட்ஸ் மூவ் ஆஸ் ஸ்மூத்லி பாசிபிள் இன்டென்ட் டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேசஸ் அப்படின்னு சொல்லலாம். மீடியம் வழி, இது வந்து ஒரு வழி இருக்கு, வழி வழிகாட்டுது, இது வந்து மீடியம், இந்த வழியா போகுது, இவங்க த்ரூல வந்து நமக்கு போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு குட்ஸ் வந்து சென்றடையும். இதுல மேஜர் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ல இருந்த கன்சியூமர், மேனுஃபேக்சர்ல இருந்த ரீட்டைலர் கன்சியூமர், மேனுஃபேக்சர்ல இருந்த ஹோல்சேலர் ரீட்டைலர் கன்சியூமர், மேனுஃபேக்சர்ல இருந்து ஏஜென்ட் ரீட்டைலர் கன்சியூமர், இந்த அடிப்படையில இருக்கும். இதுல மேஜர் சேனல் ஃபங்க்ஷன் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். அது வளங்கள் வழியினுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், குட்ஸ் தானாக போய் சேராது, நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை தான் இந்த சேனல் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்போ பொருளை ப்ரொடியூசர்கிட்ட இருந்து வாங்கி கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சென்றடையுது. அடுத்தது சில இடங்களில் நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சேமித்து வைக்க தேவை ஏற்பட்டால் சேமிப்பகமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அவங்களே என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பகமாக செயல்படுறாங்க. கோல்டு ஸ்டோரேஜ் வேணுமா, ஹாட் ஸ்டோரேஜ் வேணுமா, அல்லது எப்படி நம்ம பாதுகாக்கணுமோ அதை சேமித்து வைக்கிறாங்க ஒரு இடத்துல. அடுத்தது டிரான்ஸ்ஃபர் டைட்டில் ஆஃப் குட்ஸ், ஏன்னா ப்ரொடியூசர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கன்சியூமருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், டைட்டில் ஆஃப் குட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது வேற ஏதாவது இப்போ ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குகிறோம் அல்லது வாஷிங் மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம பேரில் பில் போட்டது நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஸ் இப்போ மாறிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், அவங்களோட ப்ரொடியூசர்லேருந்து நமக்கு கன்சியூமருக்கு மாறிட்டு அப்படின்னு அர்த்தம். கம்யூனிகேஷன் ஆஃப் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன் இது ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக இருக்கு, தகவல் தொடர்பு சாதனமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம், தகவல் தொடர்பு சாதனமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மேஜர் ஃபங்க்ஷன், ஃபிசிக்கல் மூவ்மெண்ட், ஸ்டோரேஜ், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில், கம்யூனிகேஷன். ஓகே, இந்த ஒரு படத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிடலாங்க. இதுல பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, மேல மேனுஃபேக்சரர், இது பாத்தீங்கன்னா இது இது ஒரு வளங்கள் அப்படின்னு சொல்லலாம், இது ஒரு இது ஒரு சேனல், நம்பர் ஒன் சேனல். அடுத்தா பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் இருந்து ரீட்டைல் வருது, அடுத்தது கன்சியூமருக்கு போகுது, இது செகண்ட் சேனல். அடுத்தது தேர்ட் சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோல்சேலர் ரீட்டைலர் கன்சியூமர், இது தேர்ட் சேனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஏஜென்ட் ஹோல்சேலர் ஏஜென்ட் ரீட்டைலர், இது ஃபோர்த் சேனல். இப்படி இந்த மாதிரி ஃபிஃப்த் சேனல் வரைக்கும் நமக்கு இருக்குங்க. எல்லாத்துலயுமே ஒரு இந்த சார்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவு சேனல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே. அப்போ இவரு தான் பிரைம் ஓனர் அப்படின்னு அர்த்தம். இந்த மேனுஃபேக்சர் தான் ஓனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரை சார்பாக செயல்படுறதுனால இவரை வந்து நீங்க என்னன்னு கூட சொல்லிக்கலாம், கோ ஓனர் அப்படின்னு சொல்லிக்கலாம், இணை. அப்போ அவர் சார்பாக செயல்படுறதுனால இவர் கோ ஓனர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் இன்டர்மீடியரிஸ். இந்த ரெண்டு பேர்த்த நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்க என்னன்னு சொல்லணும் அப்படின்னா இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இன்டர்மீடியரிஸ் இன்டர்மீடியரிஸ். அடுத்தா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைனல் டெஸ்டினேஷன், ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கடைசியா போய் சேரக்கூடிய இடம். அப்ப கடைசியா போறது அல்டிமேட் கன்சியூமர், கன்சியூமர் தான். ஓகே. இப்போ இதுல வந்து ஒரு இப்போ மாடர்ன் கான்செப்ட்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பி டு பி பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, பி டு சி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார், பி டு பி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். இவர்கிட்ட இருந்து பொருளை வாங்கி இன்னொரு பிஸ்னஸாவே நம்ம செய்யறோம் அப்படின்னா பி டு பி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் பாருங்க, நான் இந்த இடத்துல வந்து இதுல இருந்து இது வரைக்கும் கட் பண்றேன், ரீட்டைலரோட நான் வந்து கட் பண்ணிடுறேன். அப்படி கட் பண்றப்ப எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது இவர் வந்து ஒரு பிஸ்னஸ். அடுத்த பாத்தீங்கன்னா ஏஜென்ட், ஹோல்சேலர், இவங்க எல்லாருமே நமக்கு என்னதான் பண்றாங்க அப்படின்னா பி டு பி டு பி பிஸ்னஸ். இதுல இருந்து இது வரைக்குமே எனக்கு பாத்தீங்க அப்படின்னா எதுதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றதுக்காக தான் பொருளை வாங்குறாங்க, கன்சியூம் பண்றதுக்காக பொருளை வாங்கல. அப்போ கன்சியூம் பண்றதுக்காக பொருளை வாங்கல அப்படின்றப்போ வாங்கி விற்கிறது எல்லாமே பி டு பி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பி டு சி, இந்த இடத்துல இருக்கக்கூடியது மட்டும்தான், இந்த இடத்துல இருக்கக்கூடியது மட்டும்தான். இப்ப இதை மட்டும் நான் மூணையும் தனியா எடுத்துக்கிறேன், இந்த மூணும் தனி, இதை மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ், இந்த மூணு பிசினஸ், கடைசியில ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கன்சியூமர். அப்ப இந்த இடத்துல பி டு சி, புரியுதுங்களா? அப்ப பி டூல இது எல்லாருமே இருப்பாங்க, மேனுபேக்சரர், ஏஜென்ட், ஹோல்சேலர், எல்லாருமே பிசினஸ் தான். அவர்கிட்ட இருந்து எங்க போகுது அப்படின்னா கன்சியூமர். ஓகே, இப்போ உங்களுக்கு ஷேர் ஆகுதுங்களா சார்? இல்லைங்க சார், ஷேர் ஆகலைங்க. நோ சார். ஜஸ்ட் உங்க வீடியோ கூட நீங்க எல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாமா, அதுதான் பெட்டரா இருக்கும். நீங்க ஒரு தடவை ஏதாவது ஒண்ணு டச் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரும். ஓகே, நவ் கெட்ஸ் ஸ்கிரீன் ஷேரிங் நவ். ஓகே 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 ஓகே. ஒன் செகண்ட், ஐ வில் எக்ஸ்பிளைன் த சேம் கான்செப்ட். அதை பாருங்க, பி டு பி அப்படின்றது ஒன்று இருக்கு, அதே மாதிரி பி டு சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. பி டு பி அப்படின்னு சொல்லப்படுறது பொருளை வாங்கி விற்கிறவங்க பிஸ்னஸாக இருக்கணும். அப்போ ப்ரொடியூசர்கிட்ட பொருளை வாங்கி பிஸ்னஸ்க்காக மட்டும் பர்பஸாக இருக்கு அப்படின்னா அது பி டு பி பிஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரீட்டைல் வர ரீட்டைலர் வரைக்கும் மட்டும்தான் இருப்பாங்க, அதுதான் பி டு பி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பி டு சி அப்படின்ற கான்செப்ட்ல சியை மட்டும் தனியா நீங்க கொண்டு வந்துருங்க. அப்போ இதுல பில பாத்தீங்க அப்படின்னா மேனுபேக்சர் இருப்பாங்க, ஏஜென்ட் இருப்பாங்க, ஹோல்சேலர், ரீட்டைலர், எல்லாருமே சேர்ந்து ஒரே பி அப்படின்னு அர்த்தம். இவங்க எல்லாருமே சேர்ந்து பி, அவங்கள்ட்ட இருந்து டு சி அப்படின்றத நம்ம சொல்லணும், அவங்கள்ட்ட இருந்து டு சி. அப்போ பி டு பி கான்செப்ட், பி டு சி கான்செப்ட் அப்படின்றது மாடர்ன் மார்க்கெட்டிங்ல புதுசா நம்ம கொண்டு வந்திருக்கோம், அதனால நீங்க பாத்துக்கோங்க. அப்போ ஆல் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பிட்வீன் ப்ரொடியூசர், ஹோல்சேலர், from the wholesaler to retailer called as B2B. இதெல்லாம் அப்படியே டெர்மினாலஜி கொடுப்பாங்க. சிம்பிளா எப்படி சார் ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படின்னா B2B ல வந்து யார் இருக்க மாட்டாங்க, கன்சியூமர் இருக்க மாட்டாங்க. எந்த வேர்டு இருக்க கூடாதுன்னு பாருங்க, கன்சியூமர் அப்படின்ற வேர்டு இருக்க கூடாது. கன்சியூமர், பையர், கஸ்டமர், இந்த வேர்டு எதுவுமே இல்லைன்னா அது பி டு பி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன்ல நமக்கு கன்சியூமருங்கிற வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு பி டு சி. ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம், அவ்வளவையும் படிச்சுதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்றதில்ல, அல்லது இந்த சார்ட்டை வச்சு கூட ஞாபகத்தில்
ரீட்டைலருக்கு மேல இருக்கிறதெல்லாம் பி டு பி. அடுத்தது அதுல எல்லா ஹோல் பிசினஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்சியூமர்கிட்ட வர்றது மட்டும் நமக்கு சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர் யூ கிளியர், அண்டர்ஸ்டாண்ட் த அபவுட் த கான்செப்ட்? உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுதுல்லாமா? எஸ் சார், எஸ் சார். ஓகே ஓகே. இப்போ இதுல பாருங்க என்னென்ன சேனல் இப்ப நமக்கு அவைலபிள்ல இருக்கு அப்படின்றத இன்னும் அதிகமான சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்குறோம். மேல கொடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிரைம், அதாவது பேஸ், இதுதான் வந்து மேஜர் சேனல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப மேஜர் சேனல் அப்படின்றதோட நமக்கு முடிஞ்சிடக்கூடாது, இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் ப்ரீவியஸ்ல நமக்கு இருக்கு. இப்ப ரீசெண்டா டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சேனல் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டெக்ஸ்ட் புக் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிடைக்கிறதுக்கான சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சோர்ஸ் அப்படின்றதுனால பிளஸ் ஒன் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பாருங்க, டைப்ஸ் ஆஃப் சேனலை எப்படி பிரிக்கிறோம், பேஸ்ட் ஆன் எந்த வழியாக அப்படின்னா மிடில்மேன் பொறுத்து அப்போ இடைநிலையரை பொறுத்து நம்ம பிரிக்கிறோம், இடைநிலையராக பிரிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருள் மற்றும் பணி, அப்போ பொருள் மற்றும் பணியினுடைய அடிப்படையில் நம்ம பிரிக்கிறோம் மற்றும் பணியினுடைய அடிப்படையில் பிரிக்கிறோம். அடுத்தது நேஷனல் இன்டர்னல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது தேசிய பன்னாட்டு மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பன்னாட்டு மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பன்னாட்டு வணிகம் சந்தை, இதனுடைய அடிப்படையில் நீங்கள் பிரிக்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மிடில் மேன் அப்ரோச் தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டுங்க, ஏன்னா நம்ம கான்செப்டே அதுதான். இதில் நேரடி சேனல் அப்படின்னு சொல்லலாம், நேரடி வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேரடி வளங்கள், வளங்கள்னா இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வளங்கள் இந்த இடத்துல வா இந்த சிறப்புலாவை பார்த்துக்கோங்க. இன்டைரக்ட் சேனல் அப்படின்னு சொல்ல போகிறது மறைமுக வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், மறைமுக வளங்கள். இது எப்படி ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படின்னா, ப்ரொடியூசர் வந்து நேரடியா கன்சியூமருக்கு தெரிவார், ப்ரொடியூசர் வந்து நேரடியா கன்சியூமருக்கு தெரிஞ்சாரு அப்படின்னா அது டைரக்ட் சேனல் அப்படின்னு சொல்லலாம். அவரு தெரியல அப்படின்றப்போ அது எல்லாமே இன்டைரக்ட் சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம், நேரடி டைரக்ட் சேனல் அப்படின்றத ப்ரொடியூசர் நேரடியா தெரிவார், ப்ரொடியூசர் வந்து நேரடியா தெரிவார். இப்போ இதுல பாருங்க, நம்பர் ஒன் கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோ மிடில்மேன், மிடில் மேனே இருக்காது அப்படின்னா யார் மட்டும்தான் இருப்பாங்க, ப்ரொடியூசரை கன்சியூமர், அவ்வளோதாங்க வேலை. ப்ரொடியூசர் தயாரிச்சா என்ன பண்ணுவார் அப்படின்ட்டா கஸ்டமர்கிட்ட நேரடியாக விற்பாங்க, அவ்வளோ மட்டும்தான். அப்போ அக்ரிகல்ச்சரல் சம் ஆஃப் த கூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் தான் இருக்கும். அல்லது இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா நெல்லை இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு நம்ம சொல்லலாம், இருட்டுக்கடை அல்வா வெரி ஃபேமஸ், அது எங்கே மட்டும்தான் இருக்குது, நெல்லையில் மட்டும்தான் இருக்குது, அவங்களுக்கு வேறு எங்கேயும் கிளைகளே கிடையாது. அப்போ ப்ரொடியூசர் அங்கே தான், கன்சியூமர் நேராக போய் அங்கே வாங்கிட்டு வர வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லலாங்க. அடுத்தது இ காமர்ஸ், அடுத்தது இதை பார்த்துக்கலாங்க. ரெண்டாவது இதில் பாருங்க, மெயில் ஆர்டர் பிஸ்னஸ், ஃபோன் ஆர்டர் பிஸ்னஸ், நேரடியாக ப்ரொடியூசருக்கே நம்ம ஃபோன் அடிக்கிறோம், கஸ்டமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேரடியாக ஃபோன் அடித்து எனக்கு இந்த பொருள் அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சுங்க, டைரக்ட் சேனல், கஸ்டமர் நேரடியாக ப்ரொடியூசரை தொடர்பு கொண்டுறாருங்க. இ காமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இ காமர்ஸ் எல்லாம் அமேசான் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாருங்க, நேரடியாக வந்து அந்த கம்பெனியினுடைய ஆர்டருக்கே நம்ம போடலாங்க இ காமர்ஸில். அப்போ ஃப்ளிப்கார்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ப்ரொடியூசரே இருப்பாங்க, இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ரொடியூசரே இருப்பாங்க, நீங்கள் நேரடியாக பொருளை ப்ரொடியூசர்கிட்டயே பேசி வாங்கலாம். அப்போ அந்த இ காமர்ஸ் பிஸ்னஸ்ல எல்லாம் டைரக்ட் சேனல் அப்படின்றான். அடுத்தது டைரக்ட் சேனல் ஆர் மல்டி லெவல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறான், எம்எல்எம் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், எம்எல்எம் மார்க்கெட், ஒருத்தர் இருந்து அப்படியே வித்துக்கிட்டே போறது. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த ஓனர் டைரக்டா உங்களை வந்து ரீச் பண்றாரு, அப்போ உங்களுடைய பொருளை வாங்கி கொடுக்குறாரு. இதெல்லாம் வெரி வெரி ஃபேமஸ் நிறைய கான்செப்ட் இதுல இருந்து உருவாயிடுச்சுங்க. டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றதே டைரக்ட் சேனல் தான். இது பாத்தீங்க அப்படின்னா நேரடியா உற்பத்தியாளரையும் போய் சென்றடையணும், கன்சியூமரும் அவரும் நேரடியா மீட் பண்றாங்க, அல்லது வேற எய்தர் எனி ஒன் ஆஃப் த மோட் அப்படின்னா கூட நீங்க என்ன எடுத்துக்கலாம், டைரக்ட் சேனல். இன்டைரக்ட் சேனல் அப்படின்னு சொல்லப்படுறது மறைமுகம். இப்ப பாருங்க, கான்ட்ராக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், கான்ட்ராக்ட் லாஜிஸ்டிக் அப்படின்னு இருக்கும், கான்ட்ராக்ட் ஒப்பந்தம், ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொருளை கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில பொருளை கொண்டு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இதுல வருவாங்க, அப்போ ஓனர் தெரியாது, பொருளை மட்டும் வாங்கி கொண்டு வந்து இவங்க கொடுப்பாங்க. அடுத்த பாருங்க, மேனுஃபேக்சரர், வேல்யூ ஆடட் ரீசெல்லர், டிஸ்ட்ரிபியூட்டர், கஸ்டமர் அப்படின்னு அர்த்தம். இதுல பாருங்க மேனுஃபேக்சர் இருக்காரு, விஏஆர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அடுத்தா பாத்தீங்கன்னா அவரு கூட கஸ்டமர் இருக்காரு. இப்ப வேல்யூ ஆடட் டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு, இப்ப பாருங்க நல்ல காஸ்ட்லியான ஒரு சாரி எடுத்துக்கோங்க, சாரியை யாரு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரியை ப்ரொடியூஸ் பண்றது பாத்தீங்கன்னா அதனுடைய நெசவாளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவர் என்ன பண்றாரு, பேஸ் ஆஃப் சாரியை மட்டும் கொடுத்துறாரு,
அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, வேல்யூ ஆட் பண்றாங்க, ஸ்டோன் வைக்கிறது, அடுத்ததா எம்ப்ராய்டரி இந்த மாதிரி எல்லாம் ஏதோ நம்ம சொல்ல எம்ப்ராய்டரி இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் செய்யறாங்க. அதுல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து பினிஷ்டு ப்ராடக்டா மாறி இவங்கள்ட்ட போகுது. அப்ப இந்த இடத்துலயும் ஒரு ப்ரொடியூசர் தான், இந்த இடத்துலயும் ஒரு ஒரு ப்ரொடியூசர் மாடல் தான், ஆனா பட் ஒரு ஹேண்ட் இந்த இடத்துல டைரக்ட் ப்ரொடியூசர் வந்து மறைஞ்சிடறாங்க. யாருங்க டைரக்ட் ப்ரொடியூசரு? இவரு தான் டைரக்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவரு மறைஞ்சு இவரு தெரிய ஆரம்பிச்சிடறாரு. அப்போ இந்த ஒர்க் எல்லாம் செய்யறவர், அப்போ இது இது மாதிரியாக இருக்கிறதெல்லாம் நீங்க இன்டைரக்ட் சேனல் வேல்யூ ஆடட் ரீசெல்லர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொன்னு பாருங்க, மேனுஃபேக்சரர் சேனல் பார்ட்னர் கன்சியூமர். சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் சேனல் பார்ட்னரா நீங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், அவர்கிட்ட இருந்து என்ன ஆகும் அப்படின்னா பொருள் வந்து கன்சியூமர்கிட்ட போய் சேரும். அப்போ இவர் தான் வந்து இவருடைய சார்பாக ஏஜென்டாக செயல்படுவார். அப்போ இந்த நேரத்தில் சேனல் பார்ட்னர் அப்படின்றவங்க ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி மீடியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவியே வந்து சேனல் பார்ட்னராக இருக்கும், அரசினுடைய சேனல் பார்ட்னராக இருக்கும். இந்த மாதிரிலாம் சொல்லு, கலைஞர் டிவி அல்லது ஜெயா டிவி இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய சேனல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அவங்களுடைய ப்ராடக்டை ஈஸியாக பாப்புலரைஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்தது மேனுஃபேக்சரிங் ஃப்ரான்சைசர் கன்சியூமர். ஃப்ரான்சைசர் அப்படின்னு அர்த்தம், அப்போ இவங்களுடைய ஃப்ரான்ச்சை வாங்கி செயல்படுறவங்க. இப்போ டூ வீலர் ஃபோர் வீலர் செல் பண்ணுறவங்க எல்லாம் இந்த கான்செப்டில் வருவாங்க. மேனுஃபேக்சரர் ரீட்டைலர் கன்சியூமர், இதுவும் அதே தான். அப்போ நடுவில் பாருங்கள், ஒருத்தர் இருப்பார் மேனுஃபேக்சருக்கு கன்சியூமருக்கு நடுவில் அட்லீஸ்ட் ஒராவது இருப்பாங்க, அதுதான் இன்டைரக்ட் சேனல். அதுதான் இன்டைரக்ட் சேனல். மேனுஃபேக்சரர் ஹோல்செல்லர் ரீட்டைலர் WR போட்டிருக்கு. மேனுஃபேக்சரர் ஹோல்செல்லர் ரீட்டைலர் ரெண்டு கன்சியூமர், ப்ரொடியூசர் ஏஜென்ட் ஹோல்செல்லர் ரீட்டைலர் அண்ட் கன்சியூமர். இந்த இன்பிட்வீன்ல மூணு பேர் இருக்காங்க. மேனுஃபேக்சரர் ஆத்தரைஸ்டு டீலர் அண்ட் கன்சியூமர், யாரு வேணாலும் இருக்கட்டும். கன்சியூமருக்கும் மேனுஃபேக்சருக்கும் நடுவில் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னாவே நீங்க என்ன எடுத்துக்கலாம், அது இன்டைரக்ட் சேனல் அப்படின்னு எடுத்துக்கலாம். யாருமே இல்லை டைரக்டா இருந்துச்சு அப்படின்னா அது டைரக்ட் சேனல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்க அடுத்த கான்செப்ட். இதுல ஆர்குமெண்ட் ஃபார் அண்ட் எகென்ஸ்ட் ஆஃப் மிடில் மேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சாதக பாதகங்கள் அப்படின்னு அர்த்தம், சாதக பாதகங்கள் அப்படின்னு சொல்லலாம், பாதகங்கள். அப்போ நம்ம இது இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா நன்மை தீமைகள் தான் இப்படி சொல்றாங்க. நன்மை தீமைகள் அப்படின்றதுதான் இப்படி சொல்றாங்க. மிடில் மேன்னால என்ன நன்மை தீமைகள் இருக்கு. அப்போ ஆர்குமெண்ட் ஃபார், அப்போ இவங்களுக்கு சாதகமானது, அப்போ சாதகமாக என்ன இருக்கு, ரிசோர்ஸ், இது ஒரு வளம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவங்கள்ட்ட வந்து ஒரு வளம், செல்லிங் கெப்பாசிட்டி அப்படின்றது, ஒருத்தட்ட மட்டும்தான் செல்லிங் கெப்பாசிட்டி இருக்கும். அவர் எப்படி கடை விரிச்சாலும் வாங்கிடுவாங்க, எப்படியாவது பொருளை வித்துருவாங்க, அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கும், அதுதான் வளம். அடுத்து ஸ்பெஷலைசேஷனாக இருப்பார், அதெல்லாம் வந்து திறமை வந்து அவர்கிட்ட இருக்கும். பிரேக்கிங் த பல்க்கு, பல்காக இருக்கிறத சின்ன சின்னதாக பண்ணி வித்துறாரு. அசார்ட்மெண்ட்டும் அதே மாதிரி தான், பிரித்து விற்கிறது அப்படின்னு அர்த்தம், பிரித்து விற்கிறது, பிரித்தல் அப்படின்னு அர்த்தம். ஃபினான்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டு இது எல்லாமே சொல்லாங்க, இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிற ஒரு இடைநிலையர் அப்படின்றது பழைய புக்கில் இருக்கும், பழைய டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 11th டெக்ஸ்ட் புக்கில் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது நன்மை தீமைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபினான்சியல் ரெக்குவயர்மெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு, கன்சியூமர் எஜுகேஷனை சொல்லித்தராரு, பையிங் கனெக்டிங் லிங்க்கு, இதில் இருந்தாலும் நமக்கு பெருசாக கேள்வி இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க டிஆர்பியில், அதனால மேலோட்டமாக படிச்சிருங்க போதும். அடுத்தது எகெயின்ஸ்டு, எகெயின்ஸ்ட் அப்படின்னா எதிரான ஆர்குமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ காஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், பொருளினுடைய விலை அதிகமாகும், அப்போ பகிர்வு செலவு அதிகம் அப்படின்றான், பகிர்வு செலவு அதிகம் அப்படின்றான். அப்போ பகிர்வு செலவு அதிகங்கிறப்போ உற்பத்தி செலவோட இது என்ன ஆகும், உற்பத்தி செலவோட இது அப்படியே கூட்டிடும். உற்பத்தி செலவு கூட பகிர்வு செலவையும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜையும் நம்ம கூட்டி விற்பனை விலை அப்படின்றத நமக்கு என்ன ஆகுங்க, அதிகமாகும், விற்பனை விலை நமக்கு அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு இம்பாக்ட் டு த கன்சியூமர் கஸ்டமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நம்ம எப்படி வேணாலும் எழுதிட்டு போகலாம். ப்ராக்டிஸ் ஆஃப் பிளாக் மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம், பிளாக் மார்க்கெட் அப்படின்னா கள்ளச்சந்தை இல்லைங்களா, கள்ளச்சந்தை, கள்ளச்சந்தை அல்லது பதுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். விலை ஏறுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, பல்காக வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுப்பாங்க. மார்க்கெட்டில் ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை கிரியேட் பண்ணுறதெல்லாம் இங்கே தான், ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட். இது 12th வகுப்புல இந்த பாடம் இருக்கு. அதாவது செயற்கை தேவையை உருவாக்குவாங்க, செயற்கை தேவையை உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் எதனாலதான் முடியுங்க, இந்த மிடில் மேனாலதான் முடியும், பிளாக் மார்க்கெட் அப்படின்னு. ஃபெயில் டு பாஸ் த பெனிஃபிட் டு த கஸ்டமர், சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய பெனிஃபிட்டை வந்து முழுசாக கஸ்டமர்கிட்ட சொல்லவே மாட்டாங்க, பொருள் இருக்கு வாங்கிட்டு போங்க அப்படின்றவாங்க. இது ப்ரொடியூசரா இருந்தா எப்படியாவது அந்த பொருளுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி விற்கணும்னு நினைப்பார். அடுத்தது டூப்ளிகேட்டு, இது பிரதிகள் வந்துருச்சு. பிரதிகள் அப்படின்னு சொல்ல போகிறது ஒன்றும் கிடையாதுங்க, டாடா சால்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்,
டாடா சால்ட் நிறைய இடத்துல போய் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அதே, அதாவது என்ன அப்படின்னா அதே கலர், அதாவது ஒரு ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு பேக்கெட் இருக்கும். அந்த பேக்கெட்ல பாத்தீங்கன்னா டாட் டீ சால்ட்னு இருக்கும், டாட் டீ சால்ட்னு இருக்கும். இதெல்லாம் டூப்ளிகேட், டாட்டா சால்ட்டுக்கு டாட்டே சால்ட், ஆனா உச்சரிப்பு பாத்தீங்கன்னா டாடா சால்ட்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பொருள் எல்லாம் வரத்துக்கு ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்லாம் இதில் எதிராக இருக்கு. செல்லிங் எக்ஸ்பரி கோட்ஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா லேபிளை மாற்றி வித்துருவாங்க, எக்ஸ்பிரியான அதாவது தரம், அதாவது என்ன சொல்ல காலாவதியான பொருள்களை விற்கிறது, காலாவதியான பொருள்களை விற்றல், காலாவதியான பொருள்களை விற்கிறது, பொருட்களை விற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், வித்துருவாங்க. அடுத்து அடுத்து செல்லிங் ஹையர் தேன் த எம்ஆர்பி, மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸோட அதிகமாக விற்கிறது, அப்போ அதிகமான ப்ராஃபிட்டு சம்மந்தப்படுறது. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டோம். ஃபெயில் டு ரிப்ளினிஸ் எக்ஸ்ஹாஸ்டட் ஸ்டாக் அப்படின்னு என்னதுங்க, ஸ்டாக் இல்லை அப்படின்னு ஒரு போர்டை எடுத்து மாட்டிடுவாங்க. நோ ஸ்டாக், நோ ஸ்டாக் அப்படின்ற ஒரு போர்டு வெளியே மாட்டிடுவாங்க, ஆனால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பொருள் இருக்கும். அப்போது செயற்கை பற்றாக்குறையை கிரியேட் பண்ணுறது, அப்போது செயற்கை தேவையை உருவாக்குறாங்க. புவர் ஆஃப்டர் சேல் சர்வீஸ், சேல் சர்வீஸ் கண்டிப்பாக தரவே மாட்டாங்க. அப்போ ஆஃப்டர் சேல் சர்வீஸுங்கிறது இவங்கள்ட்ட கிடையாது, புவர் குறைவாக இருக்கும். ப்ராமினன்ஸ் டு பர்டிகுலர் மேக், எப்படி உருவாக்கணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் எதுவுமே இவர் சொல்லவே மாட்டார், ஜஸ்ட் விற்பனையாளர் அவ்வளோதான். நோ ஃபெய்த்ஃபுல், இவர் மேலே நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. அப்போ நடுவில் யாராவது இருக்காங்கன்னா அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஃபுல்லாக இந்த சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு ஆர்குமெண்ட் ஃபார் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாவே மிடில் மேன் தான் கான்செப்ட், அந்த மிடில் மேனுடைய ஒரு பகுதி தான் இது. மேல் இருக்கிறது ரோல் ஆஃப் மிடில் மேன் அப்படின்னு நம்ம படித்தாலும் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனும் இது ஒன் ஆஃப் த மிடில் மேன் கான்செப்ட் தான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாமா?